தென் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சிவகங்கையில் புதுப்பிக்கப்பட்ட சமத்துவபுரம் குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு வழங்குகிறார். முன்னதாக நேற்றிரவு மதுரையில் அமைக்கப்பட்டு வரும் கலைஞர் நூலகத்தின் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார். அதிமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட பெரியார் நினைவு சமத்துவபுரங்களில் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியை அடுத்த கோட்டை வேங்கைப்பட்டியில் உள்ள சமத்துவபுரமும் ஒன்று. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் கட்டடங்களை புதுப்பித்து பயனாளிகளுக்கு ஒதுக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வந்தது. பணிகள் முடிவுற்றதை அடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்குகிறார். இதையடுத்து சோலம்பட்டியில் நடைபெறும் நலத்திட்ட விழாவில் 50,000-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு 240 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். பெரியார் பெயரில் நினைவு சமத்துவங்களை திறந்து வைத்துவிட்டு இங்கிருந்து காரையூர் ஊராட்சியில் சோலம்பட்டி விளக்கு அருகில் 40,000 பயனாளிகள் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி தொடக்கி வைக்கியிருக்கிறார். பணிகள் முடிந்திருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களினுடைய திறப்பு விழாக்களும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அந்த நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிறது. மதுரை புதுநத்தம் சாலையில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் கலைஞர் நினைவு நூலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். 114 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு ஜனவரி மாதம் தொடங்கிய பணிகள் தற்போது 80 விழுக்காடு நிறைவடைந்துள்ளன. இதுபற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டு அறிந்து கொண்டார். விரைவில் பணிகள் முழுவதையும் முடித்து நூலகத்தை திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.